உடனே இறைவனுக்கு எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களும் பேட்டி கொடுத்து வந்தார். மெகா டிவி உட்பட உலகம் அசீரில்லை. நீ படைத்தது உன்னதமானது மலைதானா என்று கேட்டார். இறைவன் சொன்னான், இல்லை, மலையை உடைக்கிற ஆற்றல் இருப்பிற்கு இருக்கிறதா. நிருபர்கள் திருப்பி கேட்டார்கள், அப்படி என்றார் இறைவா, நீ படைத்தது உன்னதமானது இருப்புதானா என்றார்கள். இல்லை, இருப்பை உருகிற ஆற்றல் நெருப்பில் இருக்கிறது என்றார். அப்படி இருந்தால் இறைவா, நீ படைத்தது உன்னதமானது நெருப்பு தானா என்று கேட்டார்கள். இறைவன் சொன்னார்கள், நெருப்பை அடைக்கிற ஆற்றல் தண்ணீர் இருக்கிறது என்றார். அப்படி இருந்தால் நீ படைத்தது உன்னதமானது தண்ணீர் தானா என்று கேட்டான். இறைவன் சொன்னான், இல்லை, தண்ணீரை திசை மாற்ற ஆற்றல் காற்றுக்கும் உபயோகப்படுத்தப்படுவார். அப்படி என்றால் இறைவா, நீ படைத்தது உன்னதமானது காற்று உபயோகத்தானா என்று கேட்டான். அப்போ இறைவன் சொன்னான், வந்திக்கப்படுகிற வாழ்விழந்திருக்கின்ற காலத்தால் காயத்தால் சமிக்கப்படுகின்ற ஏதிரியாகின்ற யாராவது போக மாட்டார்களா என்று ஏறிக்கின்ற மனிதர்களுக்கு யாரெல்லாம் உதவ வேண்டும் என்று கருத்துகிறார்களோ அப்படி உதவுகிறவருடைய உள்ளம்தான் நான் படைத்ததில் உன்னதமான தங்கமணி. இதே நான் பேசுகிறேன், என் உள்ளம் பூவாக மலர்கிறது. நான் மகிழ்ச்சி மூச்சியில் இருக்கிறேன். கனவு வெளிப்பட வேண்டும். ஒரு கனவில் இருந்த அவன் மண்புடி செய்யும் பிறந்தவன். அவனுக்கு வேலை குப்பைகளே பழைய பேப்பர், அதை பொருக்கி பழைய பேப்பர் வாணிகம் செய்யக்கூடிய கதையை கொண்டு விட்டு கிடைக்கிற காசு வைத்து ரொட்டி சாப்பிடுவதை தவிர அவனுக்கு வாழ்க்கையை வேறு வாய்ப்பு. ஒரு நாள் பேப்பரை படித்து விட்டுவிட்டு ஒரு மாலை பத்திரிகை பார்க்கிறான். மாலை பத்திரிகை ஒரு கருப்பு நீங்களோ கட்டி சிரித்து அழுது கொண்டு போகிறான். அந்த கருப்பு நீங்களும் புகைப்படமும் அந்த புகைப்பட பத்திரிகையை செய்தி போட்டிருந்தார்கள். ஒரு வெள்ளை நிறத்தில் பிடித்த ஒரு வெள்ளைக்காரன் அந்த கருப்பு நீங்களை எந்த காரணமும் இல்லாமல் எட்டி உதைத்தான். நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவன் உதைத்தது கூட வலிக்கவில்லை, அவன் உரைந்தது வலித்தது. நீதிமன்றத்தில் கடமை கட்டினார், உதைத்தது கூட வலிக்கவில்லை, உரைந்தது வருகிறது. நாங்கள் உழைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறீர்கள் என்ற வெள்ளைக்காரன் சொல்கிறார். எனக்கு நீதிமன்றம் நியாயம் என்பவர் அவர் நீதிமன்றத்தை அணிந்தான். நீதிமன்றம் அவனுடைய மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதில்லை. எல்லா மனுக்களும் விசாரிக்கப்பட்டு அவர் மனு கண்டுகொள்ளப்படாத நிலையில் ஒரு நாள் நீதிமன்றத்தில் எனக்கு பிறகு வந்த மனுக்கள் கூட விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டன. என்னுடைய மனுக்கள் ஏன் விசாரணைக்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை? நீதி அரசர் அவர்கள் என்று கேட்டபொழுது நீதிமன்றியை சொன்னார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். நீதிமன்றமும் அவனை நீதிமன்றமே என்னை நிராகரித்துவிட்டது, நான் இனி என்ன செய்வேன் என்று அவன் மீது நடந்து கொண்டே போகிறான். அதுதான் பணம். பானைக்கே பசிக்கலாமா, விசிறுக்கே வியர்க்கலாமா, வேலையை கொண்டு போய் இடத்தில் நீரை ஊற்றலாமா, நகரத்தை செதுக்கி அழுத்தி அகற்ற வேண்டிய கத்திரிக்கு ஒரு விரலை வெட்டி வேடிக்கை பார்க்கலாமா, மலரை எடுத்து மாலை குண்டத்தை வீழ்த்தி இதழை கிழித்து சிதைத்து சின்னாபரணம் எடுத்துலாமா, ஆடுகளை காக்கி விட்டுகிற ஆட்டுக்குட்டிகளை ஓனாய்க்கு எடுத்து கொண்டு ஒப்படைக்கலாமா, காற்றாடியை கத்தியாக மாறலாமா, தாய்ப்பாக்கை நன்றாக